ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி இரண்டாவது ஆண்டாக 600க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்கி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இந்த நிகழ்ச்சி குறித்து சொல்லுங்க. மகன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி எம்பி ஒரு அரசியல் தாண்டி இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக கடந்த 2019 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வியில் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் முதல் கட்டமாக 50,00,000 ரூபாய் மதிப்பில் கல்வி உதவித்தொகை வழங்கினார். அதன் பின்பு கடந்த கொரோனா காலத்தின் போதும் சுமார் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 3ஆம் ஆண்டாக 1,40,00,000 மதிப்பில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறார். இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை ஆட்சியர் என ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காதர் பச்சா முத்துராமலிங்கம், திருவாரூரணை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கரு மாணிக்கம் மற்றும் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் முருகேசர் என அந்த பகுதி அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக எஸ்டி கொரியினுடைய பவுண்டர் அன்சாரி மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அபுபக்கர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். தற்பொழுது இந்த நிகழ்வில் பேசிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் நவாஸ்கனி இந்த பகுதி மக்களுக்கு அரசியலில் இந்த பகுதி மக்கள் தனக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைத்து வந்தார்களோ அது மாதிரியான அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நான் தொடர்ந்து சரி செய்து வருகின்றேன். இருந்தபோதிலும் அரசியலை தாண்டி நான் இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும், என்னால் முடிந்த உதவிகளை செய்து தர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து நான் கல்வி நிவாரண நிதி மற்றும் உதவித்தொகை செய்து வருகின்றேன். இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது ஒரு கோர்ஸ் ஒரு விஷயத்துல ஒரு குறிப்பாக இன்ஜினியர் மற்றும் எம்பிபிஎஸ்ல 4 வருடங்கள் முதல் 5 வருடங்கள் அந்த மாணவர்கள் கல்லூரியில் பயின்று வந்தால் அவர்களுக்கு உண்டான முழு தொகையுமே அவர் அளித்து வருகின்றார். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் இருந்து கல்லூரி மாணவர்களுக்கு உதவி கேட்டு வருகின்றார்களோ ராமநாதபுரத்தை தாண்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிற்கு உள்ள மாணவர்களுக்கும் நான் தொடர்ந்து இது மாதிரியான உதவிகளை செய்து வருகின்றேன் என்றும் தற்பொழுது அவர் பேசி வருகின்றார். மோகன், தகவல்களுக்கு நன்றி. பாலாஜி, செங்கம் அருகே விளையாட்டு மைதானத்தை வீட்டு மனைகளாக மாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணிச்சலாக பள்ளி மாணவர்கள் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள பொரசப்பட்டு ஊராட்சியைச் சேர்ந்த பிஎல் தண்டா பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. 1995 இங்கு வசிக்கும் ஏழை மக்களின் எதிர்கால தேவைக்காக விளையாட்டு மைதானம் அமைக்க 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலத்தை சிலர் அபகரித்து வீட்டு மனையாக வாங்கியிருப்பதை அறிந்த அந்த பகுதி பள்ளி மாணவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நேரில் சென்று வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் வீட்டு மனையை பட்டாவாக மாற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் விரைவில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று உறுதியளித்தார்.